நெல்லையில் உள்ள சொகுசு விடுதியில் பொங்கல் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்து நமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது நெல்லையில் உள்ள சொகுசு விடுதியில் பொங்கல் பண்டிகை எப்படி கொண்டாடப்பட்டு வருகிறது? விரிவான தகவல் என்ன? அனுஷ்மா சரிதர், பொங்கல் பண்டிகைக்கு நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி பல்வேறு இடங்களிலும் கடந்த சில தினங்களாகவே பொங்கலை கொண்டாடும் விதமாக பாரம்பரியமிக்க பொங்கல் என்பது நெல்லை மாவட்டத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் சமத்துவ பொங்கல் என்பது கொண்டாடப்பட்டு வருகிற சூழ்நிலையில் பல இடங்களில் வந்து நேற்று வரை வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடினர். ஆனால் இந்த நிலையில் இன்று வந்து நெல்லை சந்திப்பில் உள்ள ஒரு சொகுசு விடுதியில் வந்து தற்போது பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த பொங்கல் விழாவை ஒட்டி அந்த சொகுசு விடுதியில் வந்து பொங்கலை வரவேற்கும் விதமாக பல்வேறு பானைகளை வைத்து தங்கள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மேலும் பாரம்பரியமிக்க பொங்கலை வைத்து இந்த விடுதியில் வந்து கொண்டாடப்பட்டு வருகின்றன. இன்று அதற்கு விளக்கு வைத்து அதற்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்கள், கரும்பு, மஞ்சக்கொலை, பனங்கிழங்கு உள்ளிட்டவைகளை வைத்து பாரம்பரியமிக்க பொங்கல் என்பது கொண்டாடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பொங்கல் வைக்கும் போது பண ஓலையை பயன்படுத்தி இந்த பொங்கல் என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்கள் என்றாலே பாரம்பரியமிக்க பொங்கல் என்பது அதிகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதுவும் இந்த சொகுசு விடுதியில் வந்து பாரம்பரியமிக்க பொங்கலான பொங்கப்பானை வைத்து பண ஓலையை பயன்படுத்தி சக்கரை பொங்கல் என்பது இங்க வந்து பொங்கலிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் உள்ள இந்த சாமி இறைவனை வழிபடும் விதமாக பல்வேறு வந்து தீபாரணையும் காட்டப்பட்டு அது நேரடியாகவே அங்குள்ள ஊழியர்கள் தங்களுடைய அந்த தீபாரணைக்காக தங்களை வந்து தரிசனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இது போன்ற தொடர்ந்து அந்த விடுதியில் உள்ள அனைவருமே தங்கள் பொங்கலை வரவேற்குவதாக பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. நாளை தங்கள் குடும்பத்தோடு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடினாலும் கூட இன்று வந்து தங்கள் ஊழியர்களோடு இந்த பொங்கல் விழா கொண்டாடி கொண்டு வருவதுதான் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்து அந்த பொது விடுதியின் வந்து பொது மேலாளர் நம்மிடம் பேசுவோம். ஐயா வணக்கம், இப்போ வந்து பொங்கல் விழா வந்து நாளைக்கு கொண்டாடப்படுவதை ஒட்டி நீங்க உங்களோட விடுதியில எப்படியா கொண்டாடிட்டு வரீங்க? தமிழர் திருநாளும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பாரம்பரிய சமத்துவ பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரியமான இறைவனுக்கு காய்கறிகள் படைத்து அடுப்பு கட்டி பண ஓலையில் பாரம்பரியமானபடி வெங்கல பானையில் வச்சு பொங்கல் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது போல பாரம்பரியமாக அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அழியாமல் எல்லாருமே இந்த மாதிரி பயன்படுத்த பார்த்தோன்னா இந்த நம்ம பாரம்பரியத்தை அப்படியே காப்பாற்றி வரலாம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போ நாளைக்கு உங்க குடும்பத்தோட பொங்கல் விழா வந்து கொண்டாடுவீங்க, ஆனா இன்று உங்க ஊழியர்களோட இந்த பொங்கல் விழா கொண்டாடுறது எப்படியா நினைக்கீங்க? ஆமா, ரெண்டு வருஷம் கொரோனாவுக்கு பார்க்குறோம். ஊழியர்களோட கொண்டாடும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு இது இருக்கு. எல்லா தமிழர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பாக எல்லாருமே பண்ணோம்னா எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கலாம். நேரடியாக கேட்டுக்கலாம், ஏன்னா நாளை வந்து இந்த பொங்கல் விழா என்பது தங்கள் குடும்பத்தோடு கொண்டாடி கொண்டிருந்தாலும் இன்று தங்களோட பணியாற்றும் ஊழியர்களோடு இந்த பொங்கல் விழா என்பது கொண்டாடப்படுவது மிக மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிறிதர். களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.